விரைவு செய்திகள். மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் தயாரிப்பாளர்கள் சிலர் தங்கள் படங்களை ஓடிடியில் வெளியிட்டுள்ளனர் என்றார். இது தற்காலிக ஏற்பாடுதான் என்று தாம் கருதுவதாக கூறினார். நிரந்தரமான ஏற்பாடாக இருந்தால் திரையரங்குகள் பாதிக்கப்படும் என்று கூறிய அவர், திரைப்படங்கள் வெளியாவதற்கு சரியான சாதனம் திரையரங்குகள் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் பள்ளியின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக தமாக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு ஆதரவான நிலையில்தான் செயல்படுவதாக கூறினார். விவசாயிகள் இடைத்தரகர்களின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக தங்களது விளைபொருட்களை விற்று கூடுதல் வருமானம் பெறும் வகையில் புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறு வணிகம், விவசாயம் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி அளிக்கும் வகையில் பஞ்சாப் நேஷனல் வங்கி சார்பில் சென்னையில் கடனுதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் மல்லிகார்ஜுன ராவ் இதனை தொடங்கி வைத்தார். சென்னை மண்டல மேலாளர் வினோத்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர். முன்னதாக இன்று காலை வங்கியின் நிர்வாக இயக்குநர் மல்லிகார்ஜுன ராவ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இந்தியன் வங்கியின் சார்பில் முதலாவது வாடிக்கையாளர் கையகப்படுத்துதல் செயலாக்க மையம் சென்னையில் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தை வங்கியின் செயல் இயக்குநர் எம் கே பட்டாச்சாரியா திறந்து வைத்தார். அதன் பின்னர் பேசிய அவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இந்தியன் வங்கி கிளைகளும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இந்த மையத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என்று கூறினார். நாட்டின் இதர பகுதிகளில் செயல்படும் கிளைகள் படிப்படியாக இந்த மையத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் பட்டாச்சாரியா குறிப்பிட்டார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். காஷ்மீரின் தெற்கு பகுதியில் பாம்பூர் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது. பாதுகாப்பு படையினரின் ரோந்து வாகனம் மீது பயங்கரவாதிகள் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டனர். வீரர்கள் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் புதுதில்லியில் மாசு அளவை கட்டுப்படுத்துவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்துள்ளார். இதற்காக கிரீன் தில்லி என்ற செயலி ஒன்றை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் சுற்றுச்சூழல் மாசு தொடர்பான தகவல்களை இந்த செயலியில் பதிவு செய்ய வசதி செய்யப்படும் என்றும், அந்த தகவலின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். தேவையற்ற பொருட்களை எரிக்கும்போது மாசு ஏற்படுவதை தடுக்க வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல விதிக்கப்பட்ட தடை இம்மாதம் 31 தேதி வரை நீடிக்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதை அடுத்து மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் வரும் 31 தேதி வரை மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.